ஹே ஃபேமிலி, இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செக்ஷன் எடுக்கணும். செக்ஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். மெயினாக வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணும்போதும் சரி, லேடிஸ் ஃபீமேல் ஹேர் கட் பண்ணாலுமே சரி, மென்ஸ் ஹேர் கட் பண்ணாலுமே சரி, செக்ஷன் ஷுட் பி நீட் அண்ட் க்ளீன். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்களா, ஒரு லைன் கைட், ஒரு லைன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஃப் ஹேர் வந்து இந்த சைடு, ஹாஃப் ஹேர் வந்து இந்த சைடு. மின் மீட்டில் மட்டும் தான் பேசுவேன், ஏன்னா ஃபுல்லாக ப்ளோ ட்ரை ஓடிட்டுருக்கோம். ஸோ பேசும்போது கேட்காது. ஸோ அதுக்காக தான், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளோ ட்ரை எப்படி கொடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். ப்ளோ ட்ரை நல்லா இப்படி கொடுத்துட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொட்டேட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, இதை பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் வந்து அந்த ட்ரையரில் ரொட்டேட் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கூட ரொட்டேட் பண்ணலாம், லைட்டாக இப்படி டர்ன் அண்ட் ட்விஸ்ட். ஓகேங்களா? டர்ன் அண்ட் ட்விஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக தான் இதை காமிச்சிட்டு இதை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கை வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ப்ளோ ட்ரையில் தான் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ரிவர்ஸில் போடணும். ஓகேங்களா? வல்லா கொடுத்துருக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதோ லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட் ஹேரில், ஃப்ரண்ட்டில் கூட ஹேர் வைக்கலாம், இல்லைன்னா பேக்கில் கூட ஹேர் வைக்கலாம். ஹேர் வைக்கிறது வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கேர்ள் இந்த மாதிரி லைட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த ஹேரை வந்து தூக்கி ஃப்ரண்ட்டில் கூட போடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் போடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன, இந்த கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு பார்த்திங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் லைட்டு டிம்மாக இருந்ததுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. மற்றபடி வேறு எதில் டிஃப்ரென்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பண்ணது, இது வந்து பண்ணாது. ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் டிஃப்ரெண்ட் காமிச்சது. ஓகேங்களா? இது பண்ணது, இது பண்ணாதது. ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அது இந்த மாதிரி தான் நம்ம லைட்டாக விட்டோன்னா உங்களுக்கு கேர்ள்ஸாக தெரியும். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் எடுத்து தான் பண்ணணும்.
சப்போஸ் நீங்கள் வீடியோ வந்து மிடில் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் அந்த பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை, ஃபேமிலி, லவ் யூ ஆல்.